கண்ணா கவனி, நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை +18 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் 1 மணி நேரத்துக்கு 3 டிகிரி குறையுது. எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்? இது +18 டிகிரின்றதுக்கு பதிலா பூஜ்யத்திற்கு மேலே அப்படின்ற வார்த்தையை கூட பயன்படும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துல அப்படிதான் கொடுத்துருக்காங்க, அபவ் 0 18 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பூஜ்யத்திற்கு மேலே அப்படின்னா இது 0 ரைட்டா? இப்ப இதற்கு மேலேனா மேல என்னது? பிளஸ். மேல போக போக என்னது? பிளஸ். கீழே வர வர மைனஸ். புரியுதா? மேல் நோக்கினா பிளஸ் குறியீடு, கீழ் நோக்கினா என்னது? மைனஸ் குறியீடு. அதனால பூஜ்யத்திற்கு மேலேனா +18. இப்ப இதே இடத்தின் வெப்பநிலை பூஜ்யத்திற்கு மேலே 18 டிகிரி செல்சியஸ் கூட சொல்லலாம் அவங்க. அதே மாதிரி எத்தனை மணிக்கு இடத்தின் வெப்பநிலை பூஜ்யத்திற்கு கீழே 12 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். மைனஸ் பிளஸ் கொடுக்கறதுக்கு போல, அப்ப நீங்க பிளஸ் மைனஸ் போடணும். பூஜ்யத்திற்கு மேலேனா +18, பூஜ்யத்திற்கு கீழேனா -12. இங்க 12 கொடுத்துருக்கறதுனால இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 12 மணிக்கு. எத்தனை மணிக்கு டி கண்ண? 12 மணிக்கு. புரியுதா? 12 மணிக்கு நண்பகல். அப்ப என்னது? PM. புரியுதா? 12 noon. 12 மணிக்கு எவ்வளவு இருக்குது? 18 டிகிரி. எத்தனை? +18. அப்ப 1 மணிக்கு 1 PM எவ்வளவு குறையணும்? 3 குறையணும். அப்ப 18 - 3 என்னடி? 18 - 3 அப்ப என்னது? 15. அடுத்தது 2 PM 2 மணிக்கு 15 - 3 என்னது? 12 டிகிரி. எல்லாமே என்னது? பிளஸ். இப்ப ரைட்டா? அடுத்தது 3 PM 12 - 3. நல்லா கவனிக்கணும் இதுல. 12 - 3னா நல்லா கவனி. 10 - 3 போச்சுன்னா 7 - 2 கூட்டினா 9 அப்படியும் கழிக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. ரைட்டா அடிக்கண்ணே? இல்லாட்டி 3 - 3 after சொல்றீங்க, 3 - 4 - 5 - 6 - 7 விரல் விட்டு கூட்டுறீங்க, அப்படி கூட்ட தேவையில்ல. 10 - 3 போச்சுன்னா அது ரொம்ப ஈஸி. 7 - 2 இருக்குதா இங்க? 7 - 2 கூட்டினா 9, அப்ப +9. அடுத்தது 4 மணிக்கு 9 - 3 கழிச்சா எவ்வளவு? 6 + 6. ஏன்னா குறிகள் மாறி வரும் பொழுது, புரியுதுங்களா, எதுல இருந்து கழிக்கிறீங்களோ அந்த எண்ணினுடைய குறி தான் போடுவோம். 12 - 3 கழிச்சா 12க்கு என்ன குறி இருக்குது? பிளஸ் குறி தான் இருக்குது. இங்க பாருங்க, பிளஸ்ல இருந்து மைனஸ் வருதா? வருதா இல்லையா? அப்ப என்ன குறி வருது? பிளஸ் குறி. அதே மாதிரிதான் 9 - 3 என்னது? +6. அடுத்தது 5 மணிக்கு 5 PM 6 - 3 குறிகள் மாறி வருது இதுல. லைக் நமக்கு எப்போதும் போல இது கழித்தல்னு தெரியும், அதனால 6 - 3 என்னது? 3 + 3. அதனாலதான் அந்த குறியை சொல்ற, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்தது 6 மணிக்கு +3 - -3 ஏன்னா 3 கழிக்கணும். அப்ப +3 - -3 என்ன ஆயிடும்? 0. அடுத்தது 7 மணிக்கு 7 மணிக்குன்னா 0 - 3 ரைட்டா? அப்ப என்னது? -3. புரியுதா அடிக்கணும்? பூஜ்யத்துல இருந்து கழிக்க முடியாது, அதனால -3. இல்லாட்டி -3 - 0 கூட அர்த்தம் புரியலனா, ஆக்சுவலா 0 - 3 தான் இந்த இடத்துல. ரைட் அடிக்கணும். அடுத்தது 8 மணிக்கு -3, மறுபடியும் அதுலேருந்து ஒரு 3 கழிக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? -6. குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். முத 3 ரூபா பாரோ பண்ணிருக்கீங்க, மறுபடி 3 ரூபா கடன் வாங்குது. முத ஒரு 3 ரூபா கடன் வாங்கிருக்கிறீங்க, கடன் வாங்கிருக்கீங்கன்னா ஒரு செலவுக்காக, மறுபடி இன்னொரு 3 ரூபான் போது என்ன வரும்? 6 ரூபா கடன் அப்படின்றதுலதான் இருக்கும். புரியுதுங்களா? டெபிட். ரைட்டா ரைட்லியா? அடுத்தது 9 மணிக்கு எவ்வளவு இருக்கு? -6 - 3 மறுபடியும் எவ்வளவு? -3. அப்ப என்ன வரும்? -9. அடுத்தது 10 மணிக்கு -9 - -3 அப்ப என்ன வரும்? -12. அப்ப எத்தனை மணிக்கு டிக்கன்னு வந்துச்சு? 10 PM பிற்பகல். ரைட்டா டிக்கன்னு? என்னது? பிற்பகல். PM-னா என்னது? பிற்பகல். தமிழ்ல அப்படி கொடுத்துருக்காங்க அவங்க, பிற்பகல். புரிஞ்சுதா? சரி, இது வந்து குழந்தைங்கன்றதுனால நீங்க இப்படி செய்யறீங்க. கொஞ்சம் போட்டி தேர்வெல்லாம் வந்தா டக்குன்னு செய்யணும். என்ன பண்ணலாம்? இப்ப 18 டிகிரியா? 18 டிகிரில இருந்து எவ்வளவு நீ குறைச்சுக்கிட்டே வரணும்?
மூணு மூணா குறைக்கணும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும். ஆனா எத்தனை தடவை குறைக்கிறேன்னு உனக்கு தெரியாது. எது கிடைக்கிறதுக்கு? -12 டிகிரி கிடைக்கிறதுக்கு. இந்த மூணு மூணா குறைச்சுக்கிட்டே வந்தா உனக்கு விடை என்ன வரணும்? -12 டிகிரின்னு வரணும். 18 டிகிரில இருந்து மூணு மூணா. இப்ப என்ன பண்ணா 18 டிகிரி, இந்த -12 டிகிரி இங்க வந்தா என்ன வரும்? +12. இது என்னது ஆக்சுவலா? -3x அர்த்தம். இந்த -3x அந்த பக்கம் போனா என்ன வரும்? +3x. இப்ப 18 12 கூட்டினோம்னா 30, 10 10 20, 8 2 கூட்டினா 10 30, இல்லையே 8 2 கூட்டினா 0, மீதி 1, 1 1 கூட்டினா 2 2 1 3, எப்படி வேணாலும் கூட்டு முடியுங்க. சரியா? 3x = 30. அப்ப x = 30/3, அப்ப என்னது? 10. இப்ப 10 × 3, புரியுதுங்களா? புரியுதா? புரியல? ஏன்னா இந்த 18ன்றத அவங்க கொடுத்துட்டாங்க, இதை அவங்க கொடுத்துட்டாங்க, நமக்கு அதுக்கப்புறம் தான் கணக்கு. புரிஞ்சுதா புரியலையா? அப்ப என்னது? 10 பிற்பகல். அடுத்தது, குறை முழுவை விடையாக கொண்ட கணக்கினை கண்டறிகள். நாலு கணக்கு கொடுத்துருக்காங்க. இதுல எது குறை முழு வருது? மைனஸ்ன்னு ஆன்சர் வரணும். என்ன வரணும்? மைனஸ்ன்னு ஆன்சர் வரணும். இத பாருங்கன்னு இந்த இடத்துல நல்லா கவனிங்க. -9, புரியுதுங்களா? என்னது? -9. இந்த இடத்துல பிளஸ் குறி வந்துச்சுன்னா இந்த குறி வந்து மாறவே மாறாதிருக்கணும். ஏன்னா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், புரியுதுங்களா? அப்ப -5. அடுத்து என்னது? +6. இப்ப -9 -5 குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தா என்ன பண்ணும்? கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப என்ன வரும்? -14 + 6. குறி மாறி வந்திருக்குதா? என்னது? பிக் நெகட்டிவ் லிட்டில் பாசிட்டிவ். பிக்னு வந்தா அந்த பிக்கோட சிம்பிள் தான் வரணும்னு சொல்லியிருக்கு. அப்ப 14ல 6 கழிக்கணும். எனக்கு கொஞ்சம் அப்படி கழிக்க தெரியலனா 10ல 6 போச்சுன்னா 4, இங்க ஒரு 4 இருக்கு, 4 4 கூட்டினா 8. அப்ப குறை முழு விடையா வருதா? அப்ப இதுதான் ஆன்சர். ரைட்டா? ரைட் இல்லையா? குறை முழு விடையா வருதா? இருந்தாலும் இதை செக் பண்ணி பாத்துக்கலாம். டிக்கன் இதை எப்படி எழுதிக்கலாம்? 8 + (-)-. அப்படி தெரியலன்னா இந்த பாருங்க இப்படி போட்டிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? +(-)-. அப்படி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன், இங்க பிளஸ் வரும் பொழுது இங்க என்ன குறி இருக்கோ அதே குறி தான் வரும். அதனால -12 - 6, புரியுது அடிக்கண்ணு? இப்ப இந்த இடத்துல இப்ப நல்லா கவனிங்க. இங்க ஆக்சுவலி 8 வரக்கூடாது ரீசெல்லாம். இங்க என்ன வரும்னா 18 வரணும், அப்பதான் கரெக்ட். இல்ல லெனடிக்கண்ணு வரணும், 18 வரணும், அப்பதான் ஆன்சர் கரெக்டா இருக்கும். இல்லாட்டி தப்பா வரும், 8 வந்தா தப்பா வரும். ஏன்னா இதுல கரெக்டா குறை முழுவை விடையாக கொண்ட அப்படின்னா ஆக்சுவலா ஒரு விடை தான் கரெக்டா வர மாதிரி இருக்கணும். ஏன்னா 4 ஆப்ஷன்ல ஒரு விடை தான் கரெக்டா வரும். ஒருவேளை 8 வச்சுன்னா இதுவும் வரும், புரியுது? அதனால 18 நீ போச்சு கணக்கு செலுத்துறேன். இப்ப பாருங்க 18, ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் புக்ல 18 தான் இருக்கு, அதனால இதுல பிரிண்டிங் மிஸ்டேக் தான். 18. இப்ப நல்லா கவனி, இந்த 18 அப்படியே எழுதிக்கலாமா? இது ரெண்டு குறிகள் ஒரே மாதிரி இருக்கு, அப்ப கூட்டி அதே குறியை இட வேண்டும். 12 6 கூட்டினா என்ன? 18. +18 - 18, அப்ப என்ன வரும்? 0. புரிஞ்சுதா அடிக்கண்ண? அடுத்தது இங்க பாருங்க, 10 2 கூட்டினா என்ன? 12. +12 இங்க என்ன இருக்கு? -4. அப்ப 12ல 4 கழிக்கணும். 10ல 4 கழிச்சோம்னா 6, 6 2 கூட்டினா 8. என்ன 8? +8. அப்ப இதுல என்ன வருது? குறை மிகை முழு வருது. இது மிகை முழு, இது ஒண்ணுலதான் குறை முழு வருது. அடுத்தது பாருங்க, இல்ல வேற மாதிரியும் செய்யலாம், இது ரெண்டையும் கூட செய்யலாம். முத -4 + 2 குறிகள் மாறி வருதா? பிக் நெகட்டிவ் லிட்டில் பாசிட்டிவ். அப்ப பிக் நெகட்டிவ், 4ல 2 போச்சுன்னா 2, +10 ஆன்சர் என்ன வரும்? +8. அதே மாதிரி இங்க 10 8 கூட்டினா என்ன வருது? 18. -4 நான் சொன்னேன், பிளஸ் வந்தா இங்க என்ன குறி வருது? அதேதான், இல்லாட்டி +(-)-. ரைட்டா? அப்ப என்ன வருது? 14. இல்லையா? இது ரெண்டையும் போட்டுக்கோ. 10ல 4 போச்சுன்னா 6, 6ம் 8ம் கூட்டினோம்னா என்ன வரும்? 14. எப்படி வேணாலும் போடலாண்டாக்கண்ணா, உன்னால எப்படி கணக்கு செய்ய முடியுமோ அப்படி செய். சப்போஸ் இதை 8 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா 8ன்னு கொடுத்துருந்ததுனால அதை சொல்லித்தேன், ஆக்சுவலா 8 கிடையாது இங்க, புரியுதுங்களா? 8 - 12 - 6. அப்ப 8 குறிகள் ஒரே மாதிரி வந்தா என்ன பண்ணணும்? நம்ம கூட்டி அதே குறிய போடணும். அப்போ -18 + 8, அப்ப என்ன வரும்? -10. அப்ப இதுவும் குறை முழுவுல வரும். 8 இருந்தா, ஆனா 8 கிடையாது, புரியுதுங்களா? என்ன அது ஆக்சுவலா? 18. ஏன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னா 1 தான். ரைட்டா? இப்படி ரெண்டு ஆன்சர் வரதா இருந்தா அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1 2 2 3 1 3 அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால இதுதான் கரெக்டான விடை. அடுத்தது கவனிங்க,
மைனஸ் பத்து பிளஸ் பிளஸ் சேலு, இது எப்படி சிம்பிளா எழுதிக்கலாம், பத்து மைனஸ் பத்து பிளஸ் சேலு இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும் உனக்கு. இந்த பிளஸ் வரும்போது இங்க என்ன குறி இருக்கும், அந்த குறிதான் புரியுதுங்க, இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன குறி இருக்குதோ அதுதான். அப்ப குறிகள் மாறி வருது, அப்ப என்ன பிக் நெகட்டிவ் லிட்டில் பாசிட்டிவ், அப்ப கண்டிப்பா என்ன வரும், மைனஸ் தான் வரும். ஆன்சர் என்ன வரும், மைனஸ் தான். அப்ப என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சிம்பிள்ஸ் டிஃபரெண்டா வந்தா என்ன பண்ணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப பத்துல இருந்து கழிக்கணும், பத்துல இருந்து ஏழு போச்சுன்னா என்ன அது மூணு, அப்ப என்ன ஆன்சர், மைனஸ் மூணு. புரியுது அடிக்கண்ண. அடுத்தது இங்க பாருங்க, இதை எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் எட்டு பிளஸ் பத்து, இங்க என்ன குறி இருக்கு, மைனஸ் மைனஸ் ரெண்டு. இது ரெண்டு விதமா செய்யலாம், முதல் இது ரெண்டையும் கூட கூட்டிக்கலாம், மைனஸ் எட்டு மைனஸ் ரெண்டு, குறிகள் ஒரே மாதிரியாக வந்தா கூட்டி அதே குறியே இட வேண்டும். அப்ப என்ன அது, மைனஸ் பத்து பிளஸ் பத்து என்ன வருது, பூஜ்ஜியம் இல்லையா. முத இது ரெண்டையும் செஞ்சுக்கலாம், பத்துல எட்டு போச்சுன்னா ரெண்டு, புரியுதா, பிக் பாசிட்டிவ் லிட்டில் நெகட்டிவ், புரியுதா, அப்ப பிக் பத்துல இருந்து எட்டு போச்சுன்னா ரெண்டு, அடுத்த என்னது, மைனஸ் ரெண்டு, அப்ப என்ன வருது, பூஜ்ஜியம். அப்ப ஆன்சர் என்ன, பூஜ்ஜியம். புரியுது அடிக்கணுங்களா. அடுத்தது பாரு, அதே மாதிரி தான் சிம்பிளா முத எழுதிக்கோ இத, இருபது நான் என்ன சொன்னேன், பிளஸ் வந்தா இந்த குறி என்ன இருக்கோ அதே தான் வரும், ஏன்னா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மைனஸ் ஒன்பது பிளஸ் ஒன்பது, பிளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப என்னடா அந்த ஆன்சர், இருபது. இல்ல மிஸ் இப்படி செய்யல, நான் முத இது ரெண்டையும் செஞ்சுக்கிறேனாலும் செய்ய, ஒன்னும் தப்பு கிடையாது. இருபது கழித்தல் ஒன்பதுன்னா என்னது, பதினொன்னு, பதினொன்னு பிளஸ் ஒன்பது என்னது, இருபது. வருதா வரலையா ஆன்சர், புரியுதா அடிக்கண்ண, ரைட்டா ரைட் இல்லையா. அதனால இந்த குறிகள் மாறி வரும்போது இந்த பிக் பாசிட்டிவ் லிட்டில் நெகட்டிவ் இல்ல பிக் நெகட்டிவ் லிட்டில் பாசிட்டிவ் இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வார்த்தையா இருந்தாலும் பெரிய கூட்டல் சிறிய கழித்தல், தமிழ்ல சொல்லணும்னா அப்படி கூட செஞ்சுக்கோங்க. இப்ப பெரியதுன்னு எது வருதோ அதுதான் இங்க குறியா வரணும், அந்த எண்ணினுடைய இதுதான் மீதி தான் இங்க வரணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது பாருங்க, இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலா தேவையில்லை, இது மாதிரி போடும்போது நீங்க அப்படியே போட்டுக்கலாம். சரியாடா கண்ணா, புரியுதா? Thank you.